ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பார்க்ஸ் அகாடமி. ஸோ நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ ஏர்போர்ட் இன்ஜினியரிங்கில் ஸோ ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் டிஸ்கஸ் பண்ண போகிறோம், சரிங்களா? ஸோ டிஎன்பிசி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த டாப்பிக்கில் இருந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு டெஃபினிஷனாகவும் கேட்குறாங்க, அதே மாதிரி சில டைம் வந்து ப்ராப்ளமாகவும் கேட்பாங்க, சரிங்களா? ஸோ இந்த டாப்பிக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பேசிக் ரன்வே லென்த் எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுறதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம், சரிங்களா? ஸோ இப்போ இனிஷியலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஐசிஏ ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா? ஸோ ஐசிஏ என்ன அப்படின்னா, இன்டர்நேஷனல் சிவில் ஏவியேஷன் ஆர்கனைசேஷனுங்கிற அமைப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ பேசிக் ரன்வே லென்த் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுபடி ஸோ இதே மாதிரி மற்ற கண்ட்ரியும் என்ன பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு 5 அசம்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம மெயினாக பார்த்து வச்சுக்கணும், சரிங்களா? ஸோ இப்போ ரன்வே லென்த்து நம்ம டிசைன் பண்ணுறோம் அப்படின்னா, அதாவது நம்ம என்ன பண்ணுறோம், அதனுடைய ரன்வே லென்த் வந்து டிசைன் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம என்ன பண்ணுறோமோ அதோடைய பேசிக் ரன்வே லென்த் இருக்கு இல்லையா, அதை நம்ம வந்துட்டு அசம்ஷன் மெயினாக பார்த்து வச்சுக்கணும். ஓகே, ஸோ அந்த வகையில் இனிஷியலாக பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ அவங்க என்னென்ன அசம்ஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா, ஸோ அந்த ரன்வேல எந்த விதமான ஒரு விண்டு வந்துட்டு அடிக்கல, அதாவது நோ விண்டு ப்ளோவிங் ஆன் தி ரன்வே சொல்லி கொடுக்குறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஏர்கிராஃப்ட் இஸ் லோடட் வித் ஃபுல் லோட் கெப்பாசிட்டி. மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஏர்போர்ட்டில் இருக்கக்கூடிய அந்த ரன்வே அப்படிங்கிறது, ஸோ அந்த ஏர்கிராஃப்ட் இப்போ நம்ம லேண்டிங் டேக் ஆஃப் ஆகுது அப்படின்னா ஃபுல் கெப்பாசிட்டியோட தான் இருக்குதுன்னு நம்ம என்ன பண்ணிக்கிறாங்க, அசம்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஏர்போர்ட் அப்படிங்கிறது மீன்சி லெவலில் லொக்கேட் ஆகிருக்குன்ற மாதிரி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டெஸ்டினேஷன் ஆஃப் ஏர்போர்ட்டில் வந்துட்டு எந்த விதமான ஸோ விண்டு ப்ளோ ஆகலன்ற மாதிரி கொடுக்குறாங்க. அதே மாதிரி அந்த ரன்வேனுடைய ஓரியன்டேஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, எஃபெக்டிவாக உங்களுக்கு வந்துட்டு எந்த விதமான கிரேடியண்ட்டும் இல்லாமல் யூனிஃபார்ம் அண்ட் லெவல் சர்ஃபேஸாக இருக்குதுன்ற மாதிரி அவங்க வந்து கொடுக்குறாங்க. ஸோ அது அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஏர்போர்ட் அப்படிங்கிறது லொக்கேட்டடான மீன்சி லெவல் கொடுத்தாச்சு. அதே மாதிரி அந்த மீன்சி லெவலுடைய மேக்ஸிமம் டெம்பரேச்சர் வந்து கொடுக்குறாங்க எவ்வளோ அப்படின்னா, ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் அப்படிங்கிறது 15 டிகிரி செல்சியஸும் கொடுக்குறாங்க, சரிங்களா? ஸோ இப்போ ஐசிஓ ரெக்கமெண்ட் பண்ணது இந்த இந்த பேசிக்ஸ் அசம்ஷன்ஸ்குள்ளே இருந்தது அப்படின்னா, ஸோ நமக்கு எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லை. ஆனால் எல்லா கண்ட்ரிலுமே எல்லா லொக்கேஷனுமே வந்துட்டு இந்த மாதிரி நமக்கு வந்து இருக்க போகிறது கிடையாது, சரிங்களா? ஸோ எல்லா ஏர்போர்ட்டுமே மீன்சி லெவலையும் இருக்க போகிறது கிடையாது, டெம்பரேச்சர் அப்படிங்கிறது ஸ்டாண்டாக இருக்க போகிறதும் கிடையாது, மாறிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி ரன்வே லென்த்துங்கிறது பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து யூனிஃபார்ம் லெவலாகவும் இருக்காது, சமையனா உங்களுக்கு ஒரு மினிமம் கிரேடியண்ட்டுங்கிறது அக்கர் ஆகும். அதே மாதிரி அந்த ரன்வேல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ விண்டோ வந்து கண்டிப்பாக வந்து ப்ளோ ஆகும் இல்லையா? ஸோ அந்த அடிப்படையில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஐசிஏ வந்துட்டு சில கரெக்ஷன்ஸ் வந்து கொடுக்குறாங்க, சரிங்களா? அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு, ஸோ எலிவேஷன் கரெக்ஷனு, டெம்பரேச்சர் கரெக்ஷன், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரேடியண்ட் கரெக்ஷன், சரிங்களா? அதை நம்ம என்னங்கிறத நம்ம வேணால் பார்க்கலாம் நம்ம, சரிங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி ஸோ இந்த டாப்பிக்கில் பேசிக் ரன்வே லென்த் எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுறது, எப்படி நம்ம டிசைன் பண்ணுறத பற்றி நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ணலாம், சரிங்களா? ஸோ க்வெஸ்சன் பாருங்கள், ஏ ரன்வே இஸ் பீயிங் கன்ஸ்ட்ரக்டட் ஆன் ஏ நியூ ஏர்போர்ட் அஸ் பர் இன்டர்நேஷனல் சிவில் ஏவியேஷன் ஆர்கனைசேஷன் ரெக்கமெண்டேஷன் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த எலிவேஷன் அப்படிங்கிறது மின்சி லெவலில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 900 மீட்டருக்கு வந்துட்டு லொக்கேட் ஆகிருக்குன்ற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அந்த ஏர்போர்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ மந்த்லி மீன் ஆவரேஜ் டெய்லி டெம்பரேச்சர் கொடுத்துருக்குறாங்க. அது என்ன அப்படின்னா, ஸோ ஹாட்டஸ்ட் மந்த் ஆஃப் தி இயர் வந்து கொடுத்துருக்காங்க எவ்வளோ அப்படின்னா, 24 டிகிரி செல்சியஸ் கொடுத்துருக்குறாங்க, சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அண்ட் தி மந்த்லி மீன் ஆஃப் தி மேக்ஸிமம் டெய்லி டெம்பரேச்சர் கொடுத்தாச்சு, சரிங்களா? அது எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னா, ஸோ 30 டிகிரி செல்சியஸ் கொடுத்துருக்குறாங்க, சரிங்களா? ஸோ அப்போ அந்த ஏர்போர்ட்டில் வந்துட்டு ஸோ ஆவரேஜ் டெம்பரேச்சரும் கொடுத்துருக்குறாங்க, அதே மாதிரி மேக்ஸிமம் டெம்பரேச்சரும் கொடுத்தாச்சு. அதே மாதிரி அதில் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, கன்சிடர் தி எஃபெக்டிவ் கிரேடியண்ட் ஆன் த ரன்வே வந்து கொடுத்துருக்குறாங்க எவ்வளோ அப்படின்னா, 1.5%, சரிங்களா? ஸோ இப்போ நார்மல் கண்டிஷனுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ரன்வேனுடைய லென்த்துங்கிறது கொடுத்துருக்குறாங்க எவ்வளோ பார்த்தோம் அப்படின்னா, 2000 மீட்டர் கொடுத்துருக்காங்க பா, சரிங்களா? ஸோ அடுத்து வந்து இவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ஸோ கால்குலேட் தி கரெக்டடு லென்த் ஆஃப் தி ரன்வே, சரிங்களா? ஸோ அப்போ வந்துட்டு ஐசிஓவர் நம்ம ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருந்தாங்க இல்லையா, அந்த பேசிக்ஸ் நம்ம ஒரு 5 அசம்ஷன் பார்த்தோம் இல்லையா, ஸோ அதுக்குள்ளே நமக்கு இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ண தேவையில்லை, லென்த்தை நம்ம அதிகப்படுத்த தேவையில்லை. ஆனால் இங்கே என்ன ஆகுது அப்படின்னா வந்துட்டு, மீன்சி லெவலில் இருக்க போகிறது கிடையாது. ஸோ மீன்சி லெவலுக்கு மேலே 900 மீட்டருக்கு அதிகமாக உயரமாக உங்களுக்கு வந்துட்டு ஏர்போர்ட்டுங்கிறது லொக்கேஷனாக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி டெம்பரேச்சரும் வந்து வேரியேஷன்ஸ் ஆகிற மாதிரியும் கொடுத்துருக்குறாங்க, கிரேடியண்ட்டும் வந்து அக்கர் ஆகிற மாதிரி கொடுக்குறாங்க, சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த ரன்வே லென்த்தை வச்சுட்டு என்ன பண்ண முடியும், நம்ம லிஃப்ட் ஃபோர்ஸ் அட்டைன் பண்ணுறது நம்ம கஷ்டம், சரிங்களா? ஸோ நம்ம இனிஷியலாகவே பார்த்துருப்போம் இல்லையா, ஸோ மெயினாக வந்துட்டு ஒரு ஏர்க்ராஃப்ட் வந்து இருக்குது அப்படின்னா, ஸோ அந்த ஏர்க்ராஃப்டில் வந்துட்டு மொத்தமாக உங்களுக்கு வந்து 4 விதமான வந்து ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகும் சொல்லி பார்த்தோம் இல்லையா, அது என்னென்ன ஃபோர்ஸ்னு பார்த்தோம் நம்ம இனிஷியலாக. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு, அந்த ஏர்க்ராஃப்ட்டுக்கு கண்டிப்பாக என்ன இருக்கும், ஒரு செல்ஃப் வெயிட் இருக்கும் இல்லையா. அப்போ என்ன, ஒரு செல்ஃப் வெயிட் ஃபோர்ஸுங்கிறது டவுன்வேர்டாக உங்களுக்கு வந்து ஆக்ட் ஆகும் சொல்லி பார்த்துருந்தோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஏர்க்ராஃப்ட்டுக்கு என்ன இல்லையா, அது பறக்கணும்னா கண்டிப்பாக என்ன தேவைப்படுறதுக்கு ஒரு லிஃப்ட் ஃபோர்ஸ் தேவைப்படும் இல்லையா. ஓகே, லிஃப்ட் ஃபோர்ஸ் வந்து நமக்கு தேவைப்படும். அதே மாதிரி அதுக்கு என்ஜின் மூலிமா ஒரு ஃபோர்ஸ் வந்து கிரியேட் ஆகும் இல்லையா, அதுக்கு பேர் நம்ம என்ன பார்த்தோம், நம்ம த்ரஸ்ட் ஃபோர்ஸ் அப்படின்னு பார்த்துருந்தோம் இல்லையா. ஓகேங்களா, அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா,
ஸோ அந்த ஏர்க்ராஃப்டினுடைய பேக் சைடில் நமக்கு என்ன ஆகும், ஒரு ட்ராக் ஃபோர்ஸுங்கிறது நமக்கு வந்து அக்கர் ஆகும் அப்படின்னு பார்த்துருந்தோம் இல்லையா. அப்போ மெயினாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாலு விதமான ஃபோர்ஸஸ் வந்து ஆக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்துருந்தோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக வந்துட்டு ஸோ எப்போ வந்துட்டு செல்ஃப் வெயிட் ஃபோர்ஸை விட லிஃப்ட் ஃபோர்ஸை வந்து எப்போ அதிகமாக வந்துட்டு வருதோ அப்போ என்ன பண்ண முடியும், நம்ம ஏர்க்ராஃப்ட் வந்து பறக்க வைக்க முடியும் சரிங்களா. அப்போ நம்ம ஏர்க்ராஃப்ட் வந்து பறக்க வைக்கணும் அப்படின்னா அதிகமாக அதுக்கு அதிகமான தேவைப்படுது, ஒரு வெலாசிட்டி அதிகமாக தேவைப்படுது இல்லையா. அப்போ வெலாசிட்டி அதிகமாக தேவைப்படுறதுனால அதுக்கு ரன்வே லென்த்துங்கிறது அதிகமாக தேவைப்படுது சரிங்களா. ஸோ அப்போ அந்த ரன்வே லென்த்து வந்து ப்ரொவைட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அந்த லென்த் எவ்வளோ ப்ரொவிஷன் கொடுக்குறதோ மெயினாக பார்க்கலாம் சரிங்களா. ஸோ அதுக்கு தான் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு மூணு கரெக்ஷன்ஸ் வந்து கொடுக்குறாங்க என்ன கதை மெயினாக பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்ஷன் ஃபார் எலிவேஷனு சரிங்களா. ஸோ மீன்ஸ் லெவல்லே லொக்கேட் ஆகிடுச்சுன்னா பிரச்சனை இல்லை, ஆனால் மீன்ஸ் லெவலுக்கு மேலே உயரமாக போகும்பொழுது அங்கே என்ன பண்ணுங்க ஹைலி ஆல்டிடியூட் அதிகமாக அதிகமாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க அதனுடைய டென்சிட்டி வந்து குறையும், ப்ரெஷர் குறையும் இல்லையா. ஸோ டென்சிட்டியும் ப்ரெஷரும் குறைஞ்சது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்னவாகும், லிஃப்ட் ஃபோர்ஸுங்கிறது குறைய ஆரம்பிக்கும் சரிங்களா. அப்போ லிஃப்ட் ஃபோர்ஸ் குறைஞ்சது அப்படின்னா ஏர்க்ராஃப்டில் என்ன பண்ண முடியாது, பறக்க முடியாது சரிங்களா. அப்போ என்ன பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா சரி நீங்கள் ஒவ்வொரு 300 மீட்ரு எலிவேஷன் வந்து ரைஸ் ஆகுது அப்படின்னா ரன்வேல நீங்கள் என்ன பண்ணுங்கள், 7% வந்து நீங்கள் லென்த்தை வந்து அதிகப்படுத்திக்கோங்கன்னு சொல்கிறாங்க. அது யார் சொல்கிறாங்கன்னா ஐசிஓ சொல்கிறாங்கப்பா சரிங்களா. ஸோ இப்போ ஐசிஓ ரெக்கமெண்டேஷன் அதாவது இன்டர்நேஷனல் சிவில் ஏவியேஷன் ஆர்கனைசேஷன் இருக்கிறாங்க இல்லையா, அந்த அமைப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. இதை என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா தட் தி பேசிக் ரன்வே லென்த் ஷுட் பி இன்க்ரீஸ்டு அட் த ரேட் ஆஃப் 7% பர் 300 மீட்டர் ரைசிங் எலிவேஷன் எபோவ் த மீன்சி லெவல் சரிங்களா. ஸோ மீன்சி லெவலுக்கு மேலே ஒவ்வொரு 300 மீட்டருக்கும் வந்துட்டு உங்களுக்கு ஆல்டிடியூட் அதிகமாகும் பொழுது ரன்வே லென்த் என்ன பண்ணுங்கள், 7% வந்து அதிகப்படுத்திக்கோங்கன்னு சொல்கிறாங்க சரிங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சருக்கு அவங்க என்ன கொடுக்குறாங்க, கரெக்ஷன்ஸ் கொடுக்குறாங்க என்ன அப்படின்னா வந்துட்டு ஸோ ஐசிஓ ரெக்கமெண்ட் தான் அவங்க இதுவே பண்ணுறாங்க சரிங்களா. அப்போ மெயினாக வந்துட்டு கரெக்ஷன் ஃபார் எலிவேஷன் அண்ட் கரெக்ஷன் ஃபார் டெம்பரேச்சர் ரெண்டுமே யார் சொன்னாங்க அப்படின்னா ஐசிஓ தான் ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க சரிங்களா. ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா தட் த பேசிக் ரன்வே லென்த் ஆஃப்டர் ஹேவிங் பீன் கரெக்டட் ஃபார் எலிவேஷன் ஓகேங்களா. எலிவேஷன் கரெக்ஷன் முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்து என்ன பண்ணுங்கள், ஃபர்தராக என்ன பண்ணுங்கள் ரன் லென்த் வந்து அதிகப்படுத்திக்கோங்க. எதை பொறுத்து அதிகப்படுத்த சொல்கிறாங்கன்னா ரன்வேனுடைய டெம்பரேச்சர் பொறுத்து என்ன பண்ணுறாங்க, இன்க்ரீஸ் பண்ண சொல்கிறாங்க. அந்த வகையில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஷுட் பி ஃபர்தர் இன்க்ரீஸ்ட் அட் த ரேட் ஆஃப் 1% ஃபார் எவ்ரி 1°C ரைஸ் ஆஃப் த ஏர்போர்ட் ரெஃபரன்ஸ் டெம்பரேச்சர் சரிங்களா. ஸோ அந்த ஏர்போர்ட்னுடைய ரெஃபரன்ஸ் டெம்பரேச்சர் அப்படிங்கிறது ஒவ்வொரு டிகிரி உங்களுக்கு அதிகமாகும் பொழுது லென்த் என்ன பண்ணுங்கள், 1% லென்த்து அதிகப்படுத்திக்கோங்கன்னு கொடுக்குறாங்க சரிங்களா. ஸோ அடுத்து மூணாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஸோ கரெக்ஷன்ஸ் ஃபார் கிரேடியன்ட்டு சரிங்களா. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஐசிஓ வேற என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது ஸோ எலிவேஷன் கரெக்ஷன் பண்ணுறீங்க, அடுத்து டெம்பரேச்சர் கரெக்ஷன் பண்ணுறீங்க, ரெண்டு கரெக்ஷன் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லென்த் அதிகமாக போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அன்எக்கனாமிக்கலாக போயிடும் இல்லையா. அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா ஐசிஓ வந்துட்டு ஒரு லிமிட்டேஷன் கொடுக்குறாங்க என்ன அப்படின்னா ஐசிஓ ஃபர்தர் ரெக்கமெண்ட் தட் தி இஃப் த டோட்டல் கரெக்ஷன்ஸ் எக்ஸீடு 35% ஆஃப் த பேசிக் ரன்வே லென்த்து எப்போ அப்படின்னா ஸோ ஆஃப்டர் கரெக்டிங் தி எலிவேஷன் கரெக்ஷன் அண்டு டெம்பரேச்சர் கரெக்ஷனு சரிங்களா. ரெண்டுமே சேர்த்து எவ்வளவுக்கு மேலே போயிடக்கூடாதுங்கிறாங்க, ஸோ 35% மேலே எக்ஸீட் ஆகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க சரிங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது கரெக்ஷன் என்ன கொடுக்குறாங்கன்னா கரெக்ஷன்ஸ் ஃபார் கிரேடியன்ட்டு சரிங்களா. ஸோ ரன்வேனுடைய ஓரியன்டேஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எப்பயுமே உங்களுக்கு வந்து யூனிஃபார்ம் லெவலாக இருக்க போகிறது கிடையாது, கண்டிப்பாக என்ன இருக்கும் ஒரு கிரேடியன்ட்டுங்கிறது இருக்கும் இல்லையா. அப்போ கிரேடியன்ட் என்னென்னு பார்த்தப்போ நம்ம கிரேட் அப்படிங்க பார்த்தி அப்படின்னா அந்த ரேட் ஆஃப் ரைஸ் ஆர் ஃபால் அலாங் இட்ஸ் லென்த் ஆஃப் தி அலைன்மெண்ட் ஆஃப் த ரன்வே ட்ராக் அப்படின்னு பார்த்துருந்தோம் இல்லையா. ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு யூனிஃபார்மாக இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அடுத்து என்ன கொடுக்குறாங்கன்னா எஃப்ஏஏ கொடுக்குறாங்க சரிங்களா. எஃப்ஏஏ என்னென்னு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபெடரல் ஏவியேஷன் ஆர்கனைசேஷன் இருக்காங்க இல்லையா, அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா வந்துட்டு ஃபர்தர் என்ன பண்ணுங்கள் லென்த்து கொஞ்சம் அதிகப்படுத்திக்கோங்க. எப்போ அதிகப்படுத்த சொல்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு எலிவேஷன் அக்கராச்சு அப்படின்னா அதாவது உங்களுக்கு கிரேடியன்ட்ங்கிறது உங்களுக்கு அக்கராச்சு அப்படின்னா சரிங்களா. அப்போ என்ன கொடுக்குறாங்கன்னா எஃப்ஏஏ ரெக்கமெண்டேஷன்ஸ் தட் தி ரன்வே லென்த் ஆஃப்டர் ஹேவிங் பீங் கரெக்டட் ஃபார் எலிவேஷன் டெம்பரேச்சரு அதாவது நீங்கள் எலிவேஷன் டெம்பரேச்சர்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் கரெக்டாக பண்ணுங்க, நீங்கள் மூணாவது அப்ளை பண்ணுறீங்களா கிரேடியன்ட்டு அதுக்கு என்ன பண்ண சொல்கிறாங்கன்னா ஃபர்தர் இன்க்ரீஸ்டு அட் த ரேட் ஆஃப் 20% ஃபார் த எவ்ரி 1% ஃபார் த எஃபெக்டிவ் கிரேடியன்ட்டு சரிங்களா. அது ரொம்ப முக்கியமான கேள்விப்பா. ஸோ ஐசிஓ ரெக்கமெண்ட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா எலிவேஷனுக்கும் டெம்பரேச்சர் மட்டும்தான் சொல்லியிருப்பாங்க, ஆனால் எஃப்ஏ என்ன சொல்லியிருப்பாங்கன்னா கிரேடியன்ட்டு அவங்க எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருப்பாங்க, ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களாப்பா. ஸோ இப்போ நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம் இல்லையா. ஸோ இந்த ப்ராப்ளத்தை என்ன கொடுத்துருக்காங்கன்னா இனிஷியலாக கொடுத்துருக்காங்க, நார்மல் கண்டிஷனுக்கு வந்துட்டு ரன்வே லென்த்து கொடுத்துருக்குறாங்க சரிங்களா. இப்போ நம்ம என்ன பண்ணணும், மூணு கரெக்ஷன்ஸை அப்ளை பண்ணிவிட்டு டோட்டலாக ரன்வே லென்த்து நம்ம கண்டுபிடிக்கணும் சரிங்களா. அப்போ ஃபஸ்ட் நம்ம சால்வ் பண்ணலாம் இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இப்போ நார்மலாக நம்ம கொடுத்துருக்காங்கன்னா லென்த் அப்படிங்கிறது 2000 மீட்டருங்கிறது கொடுத்துருக்குறாங்க சரிங்களா. இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணணும், ஃபஸ்ட் நமக்கு அப்ளை பண்ண போகிறதுனா அது கரெக்ஷன் ஃபார் எலிவேஷன் சரிங்களா.
ஓகே, கரெக்ஷன் ஃபார் எலிவேஷன் எடுத்துக்கிறீங்க. ஸோ இங்கே என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா வந்துட்டு, ஸோ ஒவ்வொரு 300 மீட்டர் ரைஸ் ஆக்கும் பொழுது லென்த் நம்ம என்ன பண்ணுவோம், 7% அதிகப்படுத்தும்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. அப்போ மெயினாக பாருங்கள், ஸோ 300 மீட்டர் வந்துட்டு ஆல்டிடியூடு அதிகமாகுது அப்படின்னா 7% என்ன பண்ணணும், லென்த்தை வந்து அதிகப்படுத்தணும்னு பார்த்தோம் இல்லையா. ஆனால் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது, ஸோ மீன் சி லெவல்லேருந்து 900 மீட்டர் வரைக்கும் உங்களுக்கு ஆல்டிடியூடுங்கிறது இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுவீங்க, ஃபர்தராக என்ன பண்ண போகிறீங்க, 21% என்ன பண்ணணும், லென்த்தை நம்ம அதிகப்படுத்தணும் வச்சிங்களா. ஸோ அப்போது பேசிக்கு ரன்வே லென்த் இஸ் ஈக்குவல் டு என்னென்னு போகிறோம். ஸோ நார்மல் என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்டாண்டர்ட் கண்டிஷனுக்கு வந்துட்டு 2000 மீட்டர் அப்படின்னு கொடுத்தாச்சு சரிங்களா. ப்ளஸ் அதுக்கு என்ன பண்ணிக்கணும் நம்ம, ஸோ 21% நம்ம என்ன பண்ணணும், ஆட் பண்ணிக்கணும் இல்லையா. எதனால் ஆட் பண்ணுறோம் நம்ம, எலிவேஷன் அதிகமாக அதிகமாக ப்ரெஷரும் உங்களுக்கு என்ன அந்த டென்சிட்டியும் குறைய ஆரம்பிக்கும் போது லிஃப்ட் ஃபோர்ஸுங்கிறது உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். அப்போ உங்களுக்கு லென்த்தை நீங்கள் அதிகப்படுத்தி தான் ஆகணும் சரிங்களா. அப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த 2000 மீட்டர் நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா, அந்த வழிக்கு என்ன பண்ணிக்கிறீங்க, எக்ஸ்ட்ரா நீங்கள் 21% எக்ஸ்ட்ரா நம்ம வந்து ஆட் பண்ணிக்கிறோம் சரிங்களா. ஸோ அப்படி ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வழி வருதுங்க, 2420 மீட்டர்னு வரும் சரிங்களா. அப்போ என்ன அப்படின்னா, எலிவேஷன் அப்படிங்கிறது 900 மீட்டர் மீன் சி லெவல்லேருந்து ரைஸ் ஆகுது அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம், ஃபர்தராக என்ன பண்ண போனோம்னா, ஸோ 2000 அப்படிங்கிறது ஸ்டாண்டர்ட் ரன்வே லென்த்தாக கொடுத்துருக்குறாங்க, ஸ்டாண்டர்ட் கண்டிஷனுக்கு கொடுத்துருக்குறாங்க. ப்ளஸ் என்ன பண்ணிக்கணுமா, 420 மீட்டர் என்ன பண்ணோம்னா ரைஸ் பண்ணுற மாதிரி இருக்குது சரிங்களா. ஓகே, இப்போ நம்ம கரெக்ஷன் ஃபார் எலிவேஷன் முடிச்சாச்சு சரிங்களா. அடுத்து நம்ம நெக்ஸ்ட் போகலாம் இல்லையா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது கரெக்ஷன் ஃபார் டெம்பரேச்சரு சரிங்களா. இங்கே என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா வந்துட்டு, ஒவ்வொரு டிகிரி செல்சியஸ் உங்களுக்கு வந்து டெம்பரேச்சர் ரைஸ் ஆகுது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், ரன்வே லென்த் நம்ம 1% நம்ம என்ன பண்ணணும், இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்துருந்தோம் இல்லையா. ஓகே தானே. அப்புறம் மெயினாக கண்டுபிடிக்க வேண்டியது என்ன அப்படின்னா வந்துட்டு, ஸோ ஸ்டாண்டர்டு டெம்பரேச்சர் கண்டுபிடிக்கணும்ப்பா சரிங்களா. ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் அட்டு எப்போ அப்படின்னா, 900 மீட்டர் எபோ தி மீன்சி லெவலு சரிங்களா. ஸோ மீன்சி லெவலுக்கு மேலே ஒரு 900 மீட்டர் ஹைட்டில் இருக்குது அப்படின்னா ஏர்போர்ட் அப்படிங்கிறது, அதனுடைய டெம்பரேச்சர் கண்டுபிடிக்கிறது என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஸோ மெயினாக அந்த மீன்சி லெவலில் ஒரு டெம்பரேச்சர் இருக்கும் இல்லையா, அதை எடுத்துக்கலாமா. ஸோ இப்போ டெம்பரேச்சர் அட்டு மீன்சி லெவலில் ஒரு டெம்பரேச்சர் இருக்கும், மைனஸ் என்ன பண்ணிக்கணும், ஸோ அந்த பாயிண்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லேப்ஸ் ரேட் நடக்கும் இல்லையா. ஓகே, லேப்ஸ் ரேட் என்ன இருப்பா, எலிவேஷன் வந்துட்டு அதிகமாக அதிகமாக போயிட்டே இருந்தது அப்படின்னா உங்களுக்கு டெம்பரேச்சருங்கிறது ஃபால்ஸ் ஆகுன்னு சொல்லி படிச்சிருக்கோம் இல்லையா. ஆமாம் தானே. ஸோ டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே லேப்ஸ் ரேட் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, ஆல்டிடியூட் அப்படிங்கிறது அதிகமாகும் பொழுது டெம்பரேச்சருங்கிறது என்னவாகுங்க, குறையும் அப்படின்னு பார்த்துருந்தோம் இல்லையா. ஸோ அந்த வகையில் மீன்சி லெவலுக்கு மேலே ஒவ்வொரு 165 மீட்டர் உங்களுக்கு எலிவேஷன் அதிகமாகுது அப்படின்னா என்னாகும், டெம்பரேச்சர் அப்படிங்கிறது 1 டிகிரி செல்சியஸ் என்னாகுன்னா உங்களுக்கு குறையும் அப்படின்னு படிச்சிருப்போம் ரெண்டு தானேப்பா. ஸோ இப்போ மெயினாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, என்விரான்மெண்டல் லேப்ஸ் ரேட் கண்டுபிடிக்கணும் சரிங்களாப்பா. அப்போது ஸோ லேப்ஸ் ரேட்டுங்கிறது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, ஸோ மெயினாக பாருங்களேன், ஸோ ஆல்டிடியூட் என்ன பார்த்தோம் நம்ம, மீன்சி லெவல்லேருந்து 900 மீட்டர் ஹைட்டில் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. ஸோ இப்போ 900 மீட்டரில் மொத்தமாக உங்களுக்கு என்ன பண்ண போகிறீங்க, ஒவ்வொரு 165 மீட்டருக்கு என்னவாகுது, 1 டிகிரி செல்சியஸ்ங்கிறது ஏதாகுது, டெம்பரேச்சருங்கிறது குறையுதுன்னு பார்த்தோம் இல்லையா. அப்போ நம்ம டோட்டலாக நம்ம கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா எவ்வளோ வருதுன்னா உங்களுக்கு வந்துட்டு 5.5 டிகிரி செல்சியஸ் என்னவாகுங்க, லேப் ஸ்டேட்டுங்கிறது உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் ஆகும் அப்படின்னு பார்க்குறோம் சரிங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இது என்விரான்மெண்ட் லேப் ஸ்டேட்டினுடைய வேல்யூவு. ஸோ அடுத்தது அந்த ஏர்போர்ட்னுடைய டெம்பரேச்சர் பார்க்கலாமா, அது என்ன அப்படின்னா, ஸோ ஏர்போர்ட்டு ஓகேங்களா, ரெஃபரன்ஸு டெம்பரேச்சர் சரிங்களா. ஓகே, ஸோ அதுக்கு கொடுத்துருக்குறாங்க இல்லையா. அப்போ மெயினாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஏர்போர்ட்னுடைய ரெஃபரன்ஸ் டெம்பரேச்சர் அப்படிங்கிறது என்ன கொடுக்குறாங்க, ஒரு ஃபார்முலா மாதிரி கொடுக்குறாங்க என்ன அப்படின்னா, ஸோ ஆவரேஜ் டெம்பரேச்சர் ஆன் தி மந்த் ஆஃப் தி தட் இயர் எடுத்துக்கிறீங்க, ப்ளஸ் என்ன பண்ணிக்கணும், ஸோ மேக்ஸிமம் டெம்பரேச்சர் ஆஃப் த ஏர்போர்ட்டு மைனஸு ஆவரேஜ் டெம்பரேச்சர் டிவைட் பை என்ன பண்ணிக்கணும் நம்ம, 3 போட்டுக்கணும்ப்பா சரிங்களா. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின்லேயே வந்து அவங்க தெளிவாக கொடுத்துருக்குறாங்க என்ன அப்படின்னா, அந்த ஏர்போர்ட்னுடைய ஸோ அந்த இயரில் வந்து இப்போ அந்த பர்டிகுலர் இயரில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அதனுடைய அந்த மந்த்லி மீன் ஆவரேஜ் டெய்லி டெம்பரேச்சர் கொடுத்துருக்குறாங்க எவ்வளோ அப்படின்னா, 24 டிகிரி செல்சியஸ் கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி அந்த இயர்னுடைய மேக்ஸிமம் டெய்லி டெம்பரேச்சர் கொடுத்தாச்சு எவ்வளோ அப்படின்னா, 30ங்கிறது கொடுத்துருக்குறாங்கப்பா சரிங்களா. ஸோ அப்போ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் டெய்லி டெம்பரேச்சர் கொடுத்தாச்சு, அதே மாதிரி மேக்ஸிமம் டெய்லி டெம்பரேச்சருமே கொடுத்துருக்குறாங்க இல்லையா. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், சப்ஜெக்ட் பண்ணி கண்டுபிடிச்சிடலாமா. ஸோ இப்போ ஏர்போர்ட் ரெஃபரன்ஸ் டெம்பரேச்சர் இஸ் ஈக்குவல் டு ஆவரேஜ் என்னாதீங்க, 24 டிகிரி செல்சியஸ் ப்ளஸ் மேக்ஸிமம் எவ்வளோ அப்படின்னா 30 டிகிரி செல்சியஸ் மைனஸ் 24 டிவைட் பை ஸோ என்ன பண்ணிக்கிறீங்க, 3 நம்ம டிவைட் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ சால்வ் பண்ணோம் அப்படின்னா, ஸோ இங்கே 24 டிகிரி செல்சியஸ் அப்படியே எடுத்துக்கலாம் நம்ம இங்கே ஓகேங்களா. ஸோ இப்போ 30 24 போச்சுன்னா எவ்வளவு, 6 வருமா, 6/3 என்ன வரீங்க, 2 டிகிரி செல்சியஸ். ஸோ இப்போ நம்ம டோட்டலாக ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குது, ஸோ ஏர்போர்ட் ரெஃபரன்ஸ் டெம்பரேச்சர் இஸ் ஈக்குவல் டு 26 டிகிரி செல்சியஸ் சரிங்களா. அப்போ அந்த ஏர்போர்ட்னுடைய ரெஃபரன்ஸ் டெம்பரேச்சர் அப்படிங்கிறது 26 டிகிரி செல்சியஸ் தான் இருக்குது, ஆனால் லேப் ஸ்டேட் என்னவாக்குதுங்க, 5.5ங்கிறது உங்களுக்கு என்னவாக்குதுங்க, ரைஸ் டெம்பரேச்சருங்கிறது ஃபால் ஆகுதுன்னு சொல்லி பார்க்குறோம் இல்லையா. அப்போ மெயினாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரைஸின் டெம்பரேச்சர் எவ்வளவு, அதாவது ஒவ்வொரு 900 மீட்டர் உங்களுக்கு மீன்சி லெவலில் வந்து உயரமாக போகுது அப்படின்னா,
ஸோ ரைஸின் டெம்பரேச்சர் எவ்வளோ இங்கே நடந்திருக்கு அப்படிங்கிறது கண்டுபிடிக்கலாமா? அப்போ மெயினாக வந்துட்டு டோட்டலாக உங்களுக்கு 900 மீட்டர் உங்களுக்கு ஆல்டிடியூடுங்கிறது அதிகமாகுது அப்படின்னா எவ்வளோ டெம்பரேச்சர் உங்களுக்கு அதிகமாக இருக்குங்கிறத கண்டுபிடிக்கலாம். அப்போ என்ன அப்படின்னா, ஸோ ஏர்போர்ட்டுடைய அஃப்ரெஷ் டெம்பரேச்சர் எவ்வளவு? 26 டிகிரி செல்சியஸு. மைனஸ் என்ன பண்ணிக்கணும், லேப் ஸ்டீட் கண்டுபிடிச்சோம் இல்லையா, அது எவ்வளோ? 5.5 டிகிரி செல்சியஸு. சரிங்களாப்பா. ஸோ இப்போ நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கிது பாருங்க, என்ன கிடைக்கீங்க? ஸோ 26 மைனஸ் என்ன பண்ணிக்கிறீங்க, 5.5 போட்டுக்கலாமா? ஓகே. ஸோ இப்போ சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 26 மைனஸ் ஸோ 5.5. ஓகே, சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 20.5 டிகிரி செல்சியஸு. சரிங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டெம்பரேச்சர் என்னவாகுதுங்க, 20.5% என்னாகுதுங்க அடிக்கடி நமக்கு என்னது டெம்பரேச்சர் அதிகமாகுது இல்லையா. அப்போ நம்ம என்ன பார்த்தோம் நம்ம, ஸோ பேசிக் ரன்வே லென்த் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம்ங்க, 1% அப்படிங்கிறது 1 டிகிரி செல்சியஸ் உங்களுக்கு டெம்பரேச்சர் அதிகமாகச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், 1% நம்ம லென்த் நம்ம அதிகப்படுன்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே டெம்பரேச்சர் எவ்வளோ ரைஸ் ஆகுது, ஸோ 20.5 டிகிரி செல்சியஸ் என்ன ஆகுது, டெம்பரேச்சர் ரைஸ் ஆகுது. அப்போ நம்ம லென்த் எவ்வளோ அதிகப்படுத்தணும், 20.5% நம்ம என்ன பண்ணுற லென்த் நம்ம அதிகப்படுத்தணும். புரிஞ்சுக்க முடியுதுங்களாப்பா? ஓகே ஓகேங்களா. ஸோ இப்போ ஃபர்தராக என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து நம்ம லென்த் நம்ம அதிகப்படுத்தி தான் ஆகணும் இல்லையா. ஸோ இப்போ பேசிக் ரன்வே லென்த் இஸ் ஈக்குவல் என்ன எடுத்துக்கலாம் அந்த, ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா எலிவேஷன் கரெக்ஷன் பண்ணதுக்கப்புறம் நமக்கு எவ்வளோ வந்தது அப்படின்னா, ஸோ பேசிக் ரன்வே லென்த் அப்படிங்கிறது 2420 மீட்டர் வந்துச்சு இல்லையா, அதை அப்படியே எடுத்துக்கலாம் நம்ம. சரிங்களா. ஸோ இப்போ என்ன அப்படின்னா, ஸோ அந்த 2420 மீட்டர் கூட நம்ம என்ன பண்ணணும், அகைன் நம்ம வந்து லென்த்தில் என்ன பண்ணணும், ஃபர்தராக இன்க்ரீஸ் பண்ணணும். சரிங்களா. ஏன் அப்படின்னா வந்துட்டு நமக்கு டெம்பரேச்சர் அப்படிங்கிறது என்னவாக்குதுங்க, 20.5 டிகிரி என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு ரைஸ் ஆகிறதுனால நம்ம என்ன பண்ணுறோமா, லென்த் வந்து அதிகப்படுத்திக்கிறோம். சரிங்களா. ஸோ இப்போ என்ன அப்படின்னா, ஸோ 20.5 டிகிரி செல்சியஸ் டிவைட் பை என்ன பண்ணிக்கலாம் நம்ம, 100 இன்ட்டு என்ன பண்ணிக்கணும், அந்த 2420 இருக்குது இல்லையா, அதோட என்ன பண்ணுறோமே எக்ஸ்ட்ரா வந்து ஆட் பண்ணிக்கிறோம். சரிங்களா. ஸோ அப்படி ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ கிடைக்குது அப்படின்னா வந்துட்டு, ஸோ 2916.1 மீட்டர் அப்படின்னு கிடைக்குதுப்பா. சரிங்களா. ஸோ அப்போ நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு, ஸோ நம்ம எலிவேஷன் டெம்பரேச்சர் எலிவேஷனுடைய கரெக்ஷன் அப்ளை பண்ணியாச்சு, டெம்பரேச்சர் அப்ளை பண்ணியாச்சு. அப்ளை பண்ணதுக்கப்புறம் நமக்கு லென்த் எவ்வளோ கிடைக்குது அப்படின்னா, ஸோ நம்ம இனிஷியலாக வந்துட்டு ஒரு ஸ்டாண்டர்ட் கண்டிஷனுக்கு நம்ம பிளான் பண்ணது என்னது, 2000 மீட்டர் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா லென்த் அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க இல்லையா. ஸோ இப்போ எலிவேஷன் கரெக்ஷன் அப்ளை பண்ணியாச்சு, டெம்பரேச்சர் கரெக்ஷன் அப்ளை பண்ணியாச்சு. ஸோ அப்ளை பண்ணதுக்கப்புறம் நமக்கு எவ்வளோ வந்திருக்குது அப்படின்னா 2916.1 மீட்டருங்கிறது கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா, கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஐசிஓ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்துட்டு, ஓகே ஃபர்தராக வந்து என்ன கொடுக்குறாங்கன்னா, நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், லென்த்தை வந்து அதிகப்படுத்திக்கோங்க, அதே சமயத்தில் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா வந்துட்டு, ஸோ நீங்கள் எலிவேஷன் கரெக்ஷன் அப்ளை பண்ணுறீங்க ஓகே, அதே மாதிரி டெம்பரேச்சரும் அப்ளை பண்ணுறீங்க ஓகே, ரெண்டுமே சேர்த்து வந்துட்டு 35% மேலே என்ன பண்ணக்கூடாது நம்ம, லென்த்தை வந்து அதிகப்படுத்தக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா. ஸோ இப்போ மெயினாக பாருங்களேன், ஸோ இப்போ நமக்கு நார்மல் கண்டிஷனுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா லென்த்துங்கிறது என்ன உலகம், 2000 மீட்டருக்கு கொடுத்துருந்தாங்க இல்லையா, இதோட என்ன பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ 35% மேலே என்ன பண்ணக்கூடாது நம்ம, இன்க்ரீஸ் ஆகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. சரிங்களாப்பா. ஸோ அப்போது 2000 வந்து பார்த்தீங்கன்னா 35% அப்படிங்கிறது என்ன இங்கே ஆன்சர் உங்களுக்கு 40 அப்படின்னு கிடைக்கணும் உங்களுக்கு, ஸோ 2700 மீட்டருக்கு கண்டுபிடிச்சிடலாம்ப்பா. சரிங்களா. அப்போ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு எலிவேஷன் கரெக்ஷன் அஸ் வெல் அஸ் டெம்பரேச்சர் கரெக்ஷன்ஸ், ஓகேங்களா, ரெண்டுமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணதுக்கு அப்புறமும் எவ்வளோ தான் இருக்கணும்னா உங்களுக்கு 2700 மீட்டருக்குள்ளே தான் இருக்கணும். அதுக்கு மேலே வந்து எக்ஸிட் ஆச்சு அப்படின்னா அதை நம்ம என்ன பண்ணக்கூடாது, நம்ம எடுத்துக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இங்கே நமக்கு என்ன ஆகுது, இங்கே 2700க்கு மேலே அதிகமாக போகுது இல்லையா. அப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னா வந்துட்டு, ஆஃப்டர் கரெக்டிங் தி எலிவேஷன் அண்ட் டெம்பரேச்சர் கரெக்ஷன் இஸ் ஈக்குவல் டு பேசிக் 2000 என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா வந்துட்டு நம்ம, ஸோ 2700 தான் எடுத்துக்கணும், 2900 எடுக்கக்கூடாது, ஓகேங்களாப்பா. ஸோ அகைன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது என்ன பார்த்தோம் நம்ம, ஸோ மூணாவது கரெக்ஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா என்ன பார்த்தோம் நம்ம, கரெக்ஷன் ஃபார் கிரேடியண்ட்டு அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ கிரேடியண்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரன்வே லென்த் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்துட்டு யூனிஃபார்ம் லெவலாகவே இருக்காது, கண்டிப்பாக கிரேடியண்ட்டுங்கிறது அக்கறாகனு சொல்லி பார்த்தோம் இல்லையா. கிரேடியண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 1% அப்படிங்கிறது உங்களுக்கு கிரேடியண்ட் ரைஸ் ஆச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், ரன்வே லென்த்தை வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணமா, 20% என்ன பண்ண லென்த்து அதிகப்படுத்தணும் அப்படின்னு பார்த்துருந்தோம் இல்லையா. ஸோ இங்கே கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்துட்டு, ஸோ எஃபெக்டிவ் கிரேடியன்ட் இஸ் ஈக்குவல் டு 1.5% கொடுத்துருக்காங்க. சரிங்களா. ஸோ இப்போ 1%க்கு 20% லென்த்து அதிகப்படுத்தணும் அப்படின்னா 1.5 எவ்வளோ அதிகப்படுத்தணும், 30% என்ன பண்ணமா, லென்த்து நம்ம அதிகப்படுத்துகிற மாதிரி இருக்கும். சரிங்களா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ பேசிக் ரன்வே லென்த் இஸ் ஈக்குவல் டு என்னென்னு வரீங்க, ஸோ 2700 இருக்குது இல்லையா, அதை எடுத்துக்கிறீங்க. ப்ளஸ் என்ன பண்ணிக்கணும், ஸோ 30/100 யூனிட் என்ன பண்ணிக்கிறீங்க, 2700. ஓகே, சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கிது, ஸோ 3510 மீட்ரு. சரிங்களா. ஸோ இப்போது ஆஃப்டர் கரெக்டிங் தி கரெக்ஷன்ஸ், சரிங்களா. ஸோ நார்மலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டடு ரன்வே லென்த் அவங்க கேட்குறாங்க இல்லையா. ஸோ இப்போ கரெக்டடு ரன்வே லென்த் இஸ் ஈக்குவல் டு ஸோ 3510 மீட்ரு. சரிங்களா. ஸோ இப்போ ஸ்டாண்டர்ட் கண்டிஷன் என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா வந்துட்டு,
ஸ்டாண்டர்ட் கண்டிஷனாக கொடுத்துருந்தாங்க, 2000 கொடுத்துருந்தாங்க இல்லையா. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு மீன் சி லெவலையும் லொக்கேட் ஆகலை, டெம்பரேச்சரும் அதிகமாகுது, அதே மாதிரி கிரேடியண்ட்டும் அக்கறாகிறதுனால என்ன பண்ணுறீங்க, ஃபர்தராக வந்துட்டு நீங்கள் ஒரு லென்த்தை வந்து அதிகப்படுத்துறீங்க சரிங்களா. அப்போ ஸ்டாண்டர்ட் கண்டிஷனுக்கு வந்து 2000 மீட்டர் இருந்துச்சு, ஆனால் நீங்கள் கரெக்ஷன்ஸ்லாம் அப்ளை பண்ணதுக்கப்புறம் கரெக்டாக 2000 எவ்வளோ கிடச்சிருக்கு நமக்கு, இங்கே 3510 நமக்கு கிடச்சிருக்கு. அப்போ அரௌண்டு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நீங்கள் 1510 மீட்டர் என்ன பண்ணுறீங்க, லென்த்தை நீங்கள் அதிகப்படுத்துகிற மாதிரி இருக்குது. ஓகேப்பா, இது வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் ரன்வே நம்ம கால்குலேட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராப்ளம் சரிங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கான ஒரு ப்ராப்ளமு, இது வந்து ஹோம் ப்ராப்ளம் நான் கொடுக்குறேன், நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒர்க் அவுட் பண்ணி கமெண்ட் பாக்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். என்ன அப்படின்னா வந்துட்டு இந்த ரன்வே லென்த் ஆஃப்டர் கரெக்டிங் ஃபார் எலிவேஷன் அண்ட் டெம்பரேச்சரு, அவங்க என்ன கொடுத்துக்கிறாங்கன்னா ஸோ எலிவேஷன் டெம்பரேச்சர் கரெக்ஷன் பண்ணதுக்கு அப்புறம் வந்துட்டு அதனுடைய லென்த் கொடுத்துருக்குறாங்க எவ்வளோ அப்படின்னா 2845 மீட்டர் கொடுத்தாச்சு. இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்டிவ் கிரேடியன்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க எவ்வளோ அப்படின்னா 0.5% அப்படின்னா. ஸோ இப்போ நீங்கள் எலிவேஷன் கரெக்ஷன் அப்ளை பண்ணியாச்சு, டெம்பரேச்சர் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2845 மீட்டர் கொடுத்துருக்குறாங்க. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணணும், மூணாவது கரெக்ஷன் அப்ளை பண்ணுறோம் இல்லையா, எஃபெக்டிவ் கிரேடியன்ட் வந்து என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா வந்து 0.5 கொடுத்துருக்குறாங்க சரிங்களா. ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா 1% உங்களுக்கு கிரேடியன்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னா நம்ம என்ன பண்ணணும், லென்த்து நம்ம 20% லென்த்து அதிகப்படுத்துன்னு சொல்லி பார்த்துருந்தோம் இல்லையா, அந்த வகையில் 0.5% ஆகுதுங்க கிரேட் அதிகமாகுதுன்னா நீங்கள் என்ன பண்ணணும், லென்த்தை என்ன பண்ணுவீங்க 10% நம்ம அதிகப்படுத்தணும் அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு ஆன்சர் வந்து என்னங்கிறது என்ன பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களாப்பா. ஸோ 4 ஆப்ஷன் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன், நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஆப்ஷனோட என்ன பண்ணுங்க நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களாப்பா. ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோ சந்திக்கலாம். ஓகே, தேங்க்யூ.